the Lord. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வந்த உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பேரண்ட்ஸ்க்கெல்லாம் கீழ்ப்படுதலோட பிள்ளைங்களா இருக்கிறீங்களா? லாஸ்ட் வீக் நம்ம படித்த வசனத்தின்படி எல்லாரும் இருக்கீங்களா? வசனத்தை படிச்சீங்களா? யா, படிச்சிருப்பீங்க என்று நாங்கள்லாம் விசுவாசிக்கிறோம். ஓகே, நீங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப நிறைய சாங்ஸ் படிக்கிறதுக்கு, வேர்சஸ் படிக்கிறதுக்கு, நல்ல கேம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ நம்ம பாஸ்டர் ஆண்டி வந்து இந்த சண்டே கிளாஸ் செக்ஷனை தொடங்கி வைப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட். ஹாய் குட்டீஸ்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா ப்ரேயர் பண்ணுறீங்களா? பைபிள் ரீட் பண்ணுறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மாவுக்கு ஒபேயாக இருக்கிறீங்களா? சரி, எல்லோரும் பத்திரமா இருங்க, சரியா? நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணுவோமா? ப்ரேயர் ப்ரேயர்னு சொன்னோன்னே என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு கண்ணை எல்லாம் மூடி ப்ரேயர் பண்ணோம், சரியா? ஹலேலூயா, சோத்திரிக்கிறோம் கத்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக சோத்திரம் கத்தாவே, சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கத்தாவே. அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா, இந்த ஐபிசி காஸ்பல் லைவ் ஊழியத்தை நீர் இம்மட்டும் தாங்கி வந்த கிருபைக்காய் சோத்திரம் கத்தாவே. எங்கள் ஊழியங்களெல்லாம் இம்மட்டும் ஆசீர்வித்து வருகிற கிருபைக்காய் சோத்திரம் கத்தாவே. இந்த நேரத்திலும் கத்தாவே, எங்கள் சண்டே ஸ்கூல் ஊழியத்தின் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று துதிக்கிறோம் ரஜா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கத்தாவே. இந்த நேரத்திலும் அப்பா, இந்த ப்ரோக்ராம்களை நடத்துகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே, பலப்படுத்துங்க கத்தாவே, இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க கத்தாவே, பிள்ளைகளுக்கு நல்ல தைரியத்தை கொடுங்க கத்தாவே, சோதரிக்கிறோம் கத்தாவே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் சபை பிள்ளைகளுக்காக வருகிறோம் கத்தாவே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க கத்தாவே, மற்றும் விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கத்தாவே. இதன் மூலம் கத்தாவே பிள்ளைகள் ஒன்று கூட பலனடைய கத்தர் உதவி செய்யுங்க கத்தாவே. சோத்திரிக்கிறோம் கத்தருடைய நாம மயிமப்பட என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று துதிக்கிறோம் கத்தாவே. மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கத்தாவே. குறிப்பாக கத்தாவே, நாங்கள் ஆண்டவரே அப்பா இந்த பொல்லாத வைரஸிலிருந்து விடுதலைக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கத்தாவே. இந்த ஜெபத்தை கேட்டு கத்தர் அற்புதத்தை செய்ய போகிற கிருபைக்காய் சோத்திரம் கத்தாவே. எங்களை தாழ்த்தி தருகிறோம் கத்தாவே. உங்களுடைய நல்ல நாமம் மட்டும் மயிமைப்படும், துதிக்கான மயிமை நீரே எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்து ஜெபங்கள நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். எல்லாரும் ப்ரேயர் டைம் சின்சியராக இருந்தீங்களா? ஓகே, எல்லாரும் லைட்டாக லேசியாக இருந்த மாதிரி இருக்கு. நம்மெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிடலாமா? எப்படி ஆக்டிவ் ஆக போகிறோம்? ஒரு நல்ல சாங், நல்ல ஆக்ஷனோடய நமக்கு அக்கா அண்ணாலாம் வந்திருக்காங்க, நல்ல ஆக்ஷன் பண்ண போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நல்ல ஆக்ஷனோடய எங்கள் கூட சேர்ந்து எல்லோரும் நல்ல உற்சாகமாக பாடி நல்லா டான்ஸ் பண்ணணும், சரியா? எல்லோரும் நல்ல ஆக்ஷன் பண்ணுங்கள், எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கள், கம் ஆன். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய
எல்லாரும் நல்ல ஆக்சன் பண்ணீங்களா? இப்போ எல்லாரும் ஆக்டிவ் ஆயிட்டீங்களா? ஓகே, நம்ம இப்போ ஒரு குட்டி வசனம் படிக்கலாமா? பைபிள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? மத்தேயு 5:44 வசனத்தை திருப்பிக்கோங்க. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, லவ் யுவர் எனிமீஸ் அண்ட் ப்ரே ஃபார் தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ. இது தமிழ் பைபிளில் இன்னும் அழகாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. என்ன இசப்பா சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது பாசிபிளான ஒரு விஷயமா அல்லது இம்பாசிபிளான ஒரு விஷயமா? நம்மளால் இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா? நம்மளை ஹேட் பண்ணுற ஒரு பர்சனை பர்சனுக்காக நமக்கு ப்ரேயர் பண்ண முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான் இல்லை. இப்போ நம்ம இருக்கோம், நம்ம கிட்டுன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே எந்த ஒரு மனுஷராலுமே நம்மளை கஷ்டப்படுத்துகிற ஒரு பர்சனுக்கு வந்து அவங்கள வந்து நேசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம பண்ணாத ஒரு தப்பை யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள ஒரு லிஸ்ட்டு போட்டிருப்போம், ஹேட் லிஸ்ட்டுன்னு ஒரு லிஸ்ட் போட்டிருப்போம். அந்த லிஸ்ட்டில் அவங்கள என்ன பண்ணிடுவோம்? ஆட் பண்ணிடுவோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்போது நம்ம ஏசப்பாக்க பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை யாராவது ஹேட் பண்ணாலும் அவங்கள என்ன பண்ணணும்? சிநேகிக்கணும். நம்மளை யாராவது சபிச்சாங்கன்னா அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களை ஹர்ட் பண்ணுற யாராவது, நீங்கள் வெறுக்கிற யாராவது, ஏதாவது கஷ்டத்தில் இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, அவங்க விழுந்துட்டாங்க, நீங்கள் பார்க்குறீங்க, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னண்டாகும்? ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, நீ இப்படியா என்ன பண்ணுற, நீ விழுந்தியா, அப்படி ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல. ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணும், நம்ம யாருக்குமே தீமை செய்யக்கூடாது. யாராவது உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு நன்மையை தான் செய்ய விரும்பணுமே தவிர என்றைக்குமே அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யவே கூடாது, சரியா? அப்புறம் இப்போ யாராவது நம்மளை கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா, நம்மளை டீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்களுக்கும் மேலே அவங்கள ரொம்ப டீஸ் பண்ணுவோம் இல்லை? அவங்களுக்கு ஹர்ட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம என்ன பண்ணிடுவோம்? நம்ம பயங்கரமாக அவங்கள டீஸ் பண்ணிடுவோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணுமா? ப்ரே பண்ணணும். நம்ம அவங்கள மாறி நிந்திக்க ஏசப்பா நமக்கு சொல்லலை, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும், சரியா? நம்ம ஏசப்பாக்க பிள்ளைங்க, நம்ம ஏசப்பா சொல்கிறது எல்லாம் கேட்குற பிள்ளைங்க, உங்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த மத்தேயு 5:44 வசனத்தை எல்லாருமே நல்லா படித்து நம்ம இருதயத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். நமக்கு எனிமீஸ் யாருமே இருக்கக்கூடாது. நம்ம யானை ஏசப்பாக்க பிள்ளைங்க இல்லையா, நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது. எல்லாருக்குமே என்ன கொடுக்கணும்? அன்பு மட்டும்தான் கொடுக்கணும். யாரையுமே நம்ம ஹர்ட் பண்ணுற பிள்ளைங்களாக இருக்கக்கூடாது, சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ நான் உங்களுக்கு காணிக்க விரும்புகிறேன், எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நமக்கு அழகான ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த ஹார்ட். இந்த ஹார்ட் ஏசப்பா கொடுத்துருக்காங்க நமக்கு. இதை பத்திரமா அழகா பாதுகாக்க வேண்டியது யாருக்கு? ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஆனா நம்ம யாராவது நம்மளை ஹேட் பண்ணாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஹார்ட்ல ஒரு பாரம் வருது, ஒரு பேர்டன் வருது. பாத்தீங்கன்னா ஹார்ட் என்ன ஆகுது, ஒரு மாதிரி சுருங்கி போகுதுல்ல. யாரையாவது நீங்கள் யாராவது உங்களை டீஸ் பண்ண டைம் நீங்களும் மாறி டீஸ் பண்ணீங்கன்னா உங்கள் ஹார்ட்டில் இன்னொரு பேர்டன் வருது. பார்த்தீங்களா ஹார்ட் என்ன ஆகுது? இப்படி நீங்கள் உங்கள் ஹார்ட்டுக்கே என்ன பர வைக்கிறீங்க, மற்றவங்களை ஹர்ட் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டுக்கே என்ன வருது, பேர்டன் வருது இல்லையா? இதை மாதிரி தான் நீங்கள் பகைக்கும் போவும் யாரையாவது நீங்கள் ஹேட் பண்ணும் போவும் அடுத்த பேர்டன் வருது பாருங்க, ஹார்ட் என்ன ஆயிடுது, ரொம்ப சுருங்கி போயிடுது பார்த்தீங்களா? ஆனால் இந்த பேர்டன் எல்லாம் நீங்கள் ஏசப்பா கரத்தில் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, இந்த பேர்டன் எல்லாம் உங்கள் ஹார்ட்ல இருந்து போயிடும். பார்த்தீங்களா, ஏசப்பாட்டை கொடுக்க கொடுக்க நீங்கள் என்ன ஆகுது, உங்கள் ஹார்ட்ல இருந்த எல்லா பேர்டனும் மாறி உங்கள் ஹார்ட் திரும்ப அழகாக மாறிது, பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஹர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா, யாராவது நம்மளை வெறுத்தாங்கன்னா, அது எல்லாத்தையும் யார் கரத்தில் கொடுக்கணும், ஏசப்பா கரத்தில் கொடுத்தணும். நமக்கு யார் இருக்கக்கூடாது, எனிமிங்கிற ஒரு லிஸ்ட்டே, நமக்கு ஹேட் பண்ணுற ஒரு லிஸ்ட்டே நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் நம்ம எப்படி இருக்கணும், ரொம்ப அன்பாக இருக்கணும், சரியா? சரி, இப்போ நம்ம எல்லோரும் ஒரு கேம் விளாடலாமா? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? கேம் எல்லோரும் நம்ம சேர்ந்து விளாடலாமா?
ஓகே கம் எல்லாரும் கேம் விளையாட ரெடியா இருக்கீங்களா ஓகே இப்போ நம்ம அண்ணா அக்கா எல்லாரும் கேம் விளையாட ரெடியா வந்து உட்கார்ந்திருக்காங்க என்ன கேம்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா எல்லார கையில ரெண்டு சிப்ஸ் வச்சிருக்காங்க இப்போ உங்க வீட்லயோ உங்கள்ட்ட சிப்ஸ் ஆர் பிஸ்கட் ஆர் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் நீங்க நம்ம அண்ணா அக்கா விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா இப்போ என்ன கேம்னா இவங்க கையில இருக்கிற இந்த சிப்ஸை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர் ஹெட் அதாவது நெத்தியில வச்சிருப்பாங்க ஓகேவா அதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாயில கொண்டு அவங்க அதை சாப்பிடணும் அதுதான் இந்த கேம் உடைய என்னது ரூல்ஸ் இப்போ நம்ம அண்ணா அக்கா எல்லாம் விளையாட போறாங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாமா ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா கேம் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க சரியா கம் ஆன் ஸ்டார்ட் நல்லா சூப்பரா விளையாடுறாங்க பாருங்க ஆன்சேக்க ஃபர்ஸ்டே போட்டுட்டாங்க இன்னொரு சான்ஸ் அக்காக்கு இருக்குது பாருங்க ஜெனிஷாக்கா ரொம்ப அழகா ட்ரை பண்ணி கிட்ட வர கொண்டு வந்துட்டாங்க ஆனா கீழே போட்டுட்டாங்க இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் எல்லாருக்குமே இருக்குது நீங்க விளையாடிட்டீங்களா உங்களுக்கும் கீழே விழுந்துட்டா ஓகே ஓகே பாரு ஆன்சர் அவுட் ஆயிட்டாங்க எல்லாத்தையும் சும்மா இப்படி தட்டி விடுறாங்க பாருங்க கம் ஆன் ட்ரை ட்ரை ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நீங்களும் சூப்பரா விளையாடுங்க கம் ஆன் கம் ஆன் ஜெயசக்கவும் அவுட் ஆயிட்டாங்க ஃபேஜ்னே மட்டும் இருக்காங்க try fashion come on neengalum nalla viladunga come on ayyo keela vilandittu inna ore oru chance kuduthu paakalama viladrangala nu come on neengalum winning win aayitingana ungalku great class great great neenga great innu suppose neenga out aayirundinga innu oru chance ungalku seriya come on start Janisha, come on. Janisha, Fajin, Nancy, come on. Slower. Oh. Come on, come on, you can. Come on, guys. Come on. Come on, come on, you can. Come on, try. Try, try. Come on, come on. Yeah, Fajin and us. See? Ninga vinna ningla. Yeah, yeah, great, super. Super, Alanda. Unga ellarukkum nalla or kai thattugal kudukalama. கேம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா நல்லா விளையாடுனீங்களா உங்களுக்கே நீங்க ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம செக்ஷன்லயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம் என்ன செக்ஷன் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் எஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்டோரி நான் ரொம்ப பிடிக்கும் தானே அதுதான் இப்போ நம்ம கேட்க போறோம் நம்ம ஃபேஜின் அண்ணா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு ஸ்டோரியோடு வந்திருக்காங்க அந்த அண்ணா என்ன ஸ்டோரி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாமா நம்ம எல்லாம் ஃபேஜின் நம்ம நல்லா வெல்கம் பண்ணலாமா எல்லாரும் நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம் அப்பாடா ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இப்போ என்னன்னா ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் அந்த ஸ்டோரியோட டாபிக் என்னன்னா உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள் இயேசப்பா வந்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 6:14 இயேசப்பா சொல்லியிருக்காங்க உங்கள் தப்பிதங்களை பிறருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்றது அப்போது ஒரு நாள் இயேசப்பா வந்து இருக்கும்போது பேதுரு வந்து இயேசப்பாட்ட கேட்குறாரு இயேசப்பா எனக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா நான் 7 தடவை மன்னிச்ச போதுமா அப்படின்றாரு அப்போ இயேசப்பா சொல்கிறாரு 7 இல்லை 70 முறை மன்னிக்கணும்டா அப்படின்றாரு அப்போ அது சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு நீ தப்பு யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதை மனசுலேயே வச்சுருக்கக்கூடாது அவங்க அப்போவே மன்னிச்சு விட்டுருணும் அப்படின்றாரு அது சொல்லிட்டு இன்னொரு ஓமை சொல்கிறாரு என்ன ஓமைனா அதான் இந்த கதையில் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன் தான் ஓகேவா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு வேலைக்காரன் தான் அந்த வேலைக்காரனோட பொறுப்பு என்னென்னா அந்த அரண்மனையில் உள்ள எல்லா கணக்கு வழக்கங்களையும் கரெக்டாக பார்த்துருக்கணும் அதான் அவனோட வேலை ஓகேவா இப்போ வந்து ஒரு நாள் ராஜா வந்து ராஜாவுக்கு ஒரு டவுட் வருது இவன் கரெக்டாக தான் பண்ணுறானா அப்படின்னு பார்க்குறதுக்கு வேலைக்காரன் எப்படி கரெக்டாக தான் இருக்கானான்னு பார்க்குறதுக்கு அவனோட கணக்கு வழங்க புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர்கிட்ட கொண்டு வந்து பார்க்குறாரு ராஜாவே செக் பண்ணுறாரு எல்லாம் கரெக்டாக இருக்குதா கரெக்டாக இருக்குதான்னு அப்போ பார்க்கும்போது
ஒரு 10 லாக்ஸ் கிட்ட மிஸ் ஆகுது எங்கயோ மிஸ் ஆகுது அப்ப வேலகாண்ட நல்லா நல்லா கேக்கும்போது அவர் சொல்றாரு ஆமராஜா 10 லாக்ஸ் நாதான் அப்பப்போ எடுத்து செலவு பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு சொல்லங்களை என்ன மன்னிச்சிருங்க ராஜா அப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு அப்போ இந்த ராஜாக்கு சம்மக்கோ நான் ஓமல் நம்பிக்கையா தானா இருந்தேன் இவ்வளவு நாள் ஓ நான் நம்பிக்கையா இருந்தது கிதான் பலனா அப்படினு கேக்குறாரு கோபத்துல கேக்குறாரு அப்போ இவருக்கு அந்த வேலக்காரருக்கு ரொம்ப ஷாக் ஆயிச்சு ஆமா ராஜா தப்புதான் ராஜா அப்படின்றாரு அப்ப அதெல்லாம் முடியாது நான் நம்பி நான் மன்னிக்கவே மாட்டேன் உன் பிள்ளைகள் உன்னோட மனைவிகள் எல்லாரும் கூட மனைவி எல்லாரும் கூட்டுறோ அப்படின்றாங்க அப்ப எல்லாரும் வந்து ராஜாக்கு முன்னாடி நிக்கறாங்க நின்னுட்டு ராஜா சொல்றாரு நீ இந்த மாதிரி ஒரு தப்பு எனக்கு பண்ணதுனால நீ எப்படியாவது எதை வித்தாவது நீ எனக்கு கடன் நீ அடைக்கிற அப்படின்றாரு அப்போ அந்த வேலக்காரன் வந்து என்ன பண்றதுனே தெரியல அந்த வேலக்காரன் என்ன சொல்றானா அழுதுட்டான் ஒரு அவனுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப ஏழை அதனால அவன் ஒரு அழுதுட்டான் ராஜா இப்படி தண்டிச்சிடாதீங்க என்னால் ஒன்றுமே முடியாது என்ன கொஞ்சம் டைம் கொடுங்க நான் பண்ணிடுறேன் நான் வந்து கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு அப்போ ராஜாக்கு அதெல்லாம் முடியாது எவ்வளோ எப்படி எவ்வளோ இவ்வளோ நான் உன்ட்ட நம்பிக்கை வச்ச பரவும் நீ என்ன என்ட இவ்வளோ தப்பு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா திட்டுறாரு அப்போ வேலைக்காரனுக்கு ஒருமை ஆனதுனால அவன் வந்து ரொம்ப அழுது ராஜா மன்னிச்சிரு ராஜான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கேட்குறான் ராஜா மன்னிச்சிருங்க ராஜா மன்னிச்சிருங்க நான் செஞ்ச தப்பு தான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து எப்படியாவது வேலை செஞ்சாவது நான் அடைச்சிடுறேன் அப்படின்னு அப்போ ராஜா சொல்கிறாரு முடியவே முடியாது நீ எப்படியா அடைச்சே தீரணுண்டா அப்படின்றாரு அப்போ வேலைக்காரன் வந்து மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கிறான் அழுதுட்டு அழுது 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 அழுதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறான் அப்போ ராஜாவுக்கு கொஞ்சம் பார்க்க பாவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா சரி ஓகே இந்த ஒரு வாட்டி மட்டும் உன்னை மன்னிச்சு விடுறேன் இந்த மாதிரி தப்பு யாருக்குமே பண்ணக்கூடாது எங்கேயுமே பண்ணக்கூடாது போயிரு நீ 10 லட்சம் தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனுக்கு செம்ம சந்தோஷம் இந்த நற்செய்தி இந்த நல்ல செய்தியை எப்படியா வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து அரண்மனையிலேருந்து ஜாலியாக குதிச்சு குதிச்சு போகிறான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் இந்த ராஜா வந்து வேலைக்காரனுக்கு 10 லட்சம் ரூபா கெட்டவே வேணாம்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்டாரு ஆனால் இவன் வெளியே போகும்போது இவன் வேலைக்காரன் இன்னொரு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்துருந்தான் ஓகேவா 100 ரூபா கொடுத்துட்டு அந்த வேலைக்காரனை இந்த வேலைக்காரன் அந்த ஆளை பார்க்குறான் அந்த ஆளை பார்த்து டேய் இங்கே வாடா அப்படின்றான் அந்த ஆள் அவரும் பயந்து ஆமாம் நம்ம 100 ரூபா வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த ஆளும் வந்தாச்சு அப்போ வேலைக்காரன் சொல்கிறான் ஆமாம் நான் அவன்கிட்ட 100 ரூபா தந்தேன் எங்கடா அப்படின்றாரு அப்போது அந்த ஆள் சொல்கிறாரு ஐயா கொஞ்சம் பொறுத்துக்குங்கய்யா நான் ஒட்டு கெட்டிடுறேன் ஐயா அப்படின்றாரு அப்போ இந்த வேலைக்காரன் என்ன செஞ்சுருக்கணும் ராஜா 10 லட்சம் ரூபாய 10 லாக்ஸ் மணியை என்ன பண்ணுறாரு நீ கெட்ட வேணாம்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்றாரு அப்போ இவர் இவன் என்ன பண்ணியிருக்கணும் 100 ரூபா தானே சரிரா கெட்ட வேணாம்னு சொல்லிட்டு அப்படி அப்படியா சொல்லியிருக்கணும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா இவன் இவன் வந்து எல்லாரும் எல்லா ஜனங்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஆனால் இவன் அந்த ஆளை போட்டு நல்லா திட்டுறான் இவ பணத்தை வாங்கினியே அதுக்கு நீ கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறான் அப்போ அந்த ஆள் அந்த நடு ரோட்லேருந்து அழுறாரு அழுறதை பார்த்தோன்னே வேலைக்காரன் என்ன பண்ணுறான் நான் மன்னிக்கவே மாட்டேன்டா நீ வந்து நீ 100 ரூபா வந்து ரொம்ப நாளாக தரலடா அப்படின்றான் அப்படி சொல்லிட்டு பக்கத்து அந்த அரண்மனை உள்ள காவலாளியை சொல்லிட்டு இவனை வந்து ஜெயிலில் அடங்கி அப்படின்ட்டான் அப்போ இதை பார்த்துட்டு இருந்த ராஜாவோட இன்னொரு நிறைய வேலைக்காரங்களை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இந்த விஷயத்த இந்த மாதிரி இவர் பண்ணுறத பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த வேலைக்காரங்க வந்து இந்த வேலைக்காரனை பார்த்து ராஜாட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க ராஜா நீங்கள் இப்படி அவனை மன்னிச்சு விட்டீங்க ஆனால் அவன் கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு மேலே இறக்கம் இல்லாமல் அவனை வந்து மன்னிக்காமல் அவனை போட்டு ஜெயிலில் போட்டு அடைங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு சமக்கம் டேய் நான் 10 லட்சம் ரூபா நான் வந்து அவனை மன்னிச்சு கொடுத்துருந்தேன் அவன் 100 ரூபாய்க்காண்டி அந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாக்கு சமக்கம் அப்போ என்ன பண்ணாருன்னா அவனை கூட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு வேலை காவலாளி அனுப்புகிறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை கூட்டு வந்தாச்சு அரண்மனை வந்தாச்சு வேலைக்காரன் வந்துட்டு வணக்கம் ராஜா அப்படின்ட்டான் அப்போ ராஜா என்ன சொல்கிறாரு நான் உனக்கு 10 ரூபாடா மன்னிச்சு விட்டேன் அப்படின்னாரு அப்போ அந்த வேலைக்காரன் சொல்கிறான் நான் 10 லட்சம் ரூபா மன்னிச்சு விட்டீங்க ராஜா அப்படின்னா ராஜா வந்து கேட்குறாரு நீ 10 ரூபாடா உனக்கு கொடுக்கணும் அவன் வந்து உனக்கு 10 ரூபாடா தரணும் அப்படின்றாரு அப்போ இந்த வேலைக்காரன் சொல்கிறான் ராஜா ஒரு 100 ரூபா தரணும் ராஜா ரொம்ப நாளாக தரவே இல்லை ராஜா அப்படின்றான் அப்போ ராஜா சொல்கிறாரு நான் அவனுக்கு 10 லட்சம் ரூபா மன்னிச்சு கொடுத்தேன்ல அவனுக்கு ஒரு 100 ரூபா மன்னிச்சு கொடுக்க வேண்டியதானடா அப்படின்றாரு அப்போ வேலைக்காரன் வந்து இல்லை ராஜா அவன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தரல ராஜா அப்படின்றான் டேய் நான் 10 லட்சம் ரூபா உன்னை மன்னிச்சேன்டா 100 ரூபா மன்னிக்க வேண்டியதானடா அப்படின்றாரு
அப்போ உனக்கு வந்து வந்து அந்த தப்பு உணர்ந்துக்கவே இல்ல அதுக்கு அப்புறம் அவர் கேக் கேக் தான் உணர்ந்துட்டான் ஆமா நான் செஞ்ச தப்பு தான் ராஜா எனக்கு 10 லட்சம் ரூபாய் நானே தப்பு செஞ்ச பரவும் 10 லட்சம் ரூபாய் ராஜா எனக்கு மன்னிச்சாரு ஆனா இந்த வேலக்கார அந்த அந்த ஆள் தர வேண்டிய அந்த 100 ரூபாயை என்னால மன்னிக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான் அப்போ இந்த ராஜா என்ன பண்றாருன்னா நீ இப்படி ஒரு தப்பு பண்ணனால நீ கண்டிப்பா எப்படியாவது எனக்கு 10 லட்சம் ரூபாய் தந்தி ஆகணும்டா அப்படி சொல்லிட்டு அவனை திட்டுறாரு இந்த கதையில நாம என்ன பார்க்கறோம்னா இந்த கதையில ராஜா யாரனா இயேசு கிறிஸ்து அதுள்ள வேலக்காரன் யாரனா நம்ம நம்ம என்ன பண்றோம் அநேக தப்புகளை பண்றோம் திருப்பி 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 தப்புகளை பண்ணிட்டே இருக்கோம் ஆனா இயேசுப்பா நம்ம தயவால அவருடைய இரக்கத்தால அவருடைய கிருபையால நம்மள மன்னிச்சு விடுறாரு ஆனா மத்தவங்க செய்யற தப்பை நம்மளால மன்னிக்கவே முடியல ஏன் தேவ கிருபை நம்ம மேல இருந்தா அது கண்டிப்பா முடியும் அதனால இன்னேந்து ஒரு தீர்மானம் எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா யார் எனக்கு என்ன தப்பு செஞ்சாலும் நான் அவங்கள மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க தேவன்கிட்ட ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க ஏசப்பா நான் இவ்வளவு நாள் தப்பு பண்றவங்கள நான் வந்து எதிர்த்து தான் நின்றுருக்கேன் ஆனா இனிமேல் நான் யாரும் எதிர்த்து நிற்க கூடாதப்பா நீங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு ஏசப்பா நீங்கள் எனக்கு போதிச்சிங்களப்பா அதுபடி நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் நீங்க தனிப்பட்ட ஜபத்துல நீங்க ஜபிங்க தேவன் உங்க கிருபை செய்வார் இந்த ஸ்டோரி மூலம் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பார் ஃபேஜினனிஸ்டர்னு ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சதா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ஓகே என்ன சொன்னாங்க ஃபேஜினன்னா யா நம்ம வந்து என்னது எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம மன்னிக்கிறோமா மன்னிக்கலைனா இனிமே மன்னிக்கணும் ஆமாம் சில குட்டீஸ்க்கு என்ன தெரியுமா வெளியே வந்து யாரையுமே என்ன பண்ண மாட்டாங்க வெறுக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் எங்கே தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா அது கரெக்டா அவங்களுக்கு யாரை பிடிக்காது அவங்க அண்ணன் தம்பி அப்பா அம்மானா பிடிக்காது இது சரியா வெளியே எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் வீட்டில் இருக்கவங்கள பிடிக்காது அதுவும் என்னதுதான் பெரிய தப்பு நம்ம ஃபஸ்ட்டு யாரை ரொம்ப நேசிக்கணும் ஏசப்பாவை ரொம்ப நேசிக்கணும் அடுத்து யாரதான் ரொம்ப நேசிக்கணும் நமக்கு ஏசப்பா கொடுத்துருக்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் என்னென்ன பண்ணணும் ரொம்ப நேசிக்கணும் சரியா அவங்க சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணணும் அவங்களுக்கு மன்னிக்கணும் ஓகே உங்க எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு செக்ஷனுக்கு இப்போ போகலாமா என்ன பண்ண போறோம் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி இப்போ பண்ண போறோம் நம்ம ஜெனிஷா அக்கா இப்போ ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டியோட வந்திருக்காங்க என்ன பண்ண போறோம்னா ஒரு கிரீட்டிங் கார்டு பண்ண போறோம் அதுக்கு ரொம்ப சின்ன சின்ன திங்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது நமக்கு ஒரு பேப்பர் இருந்தா போதும் சிசர்ஸ் இருந்தா போதும் இவ்வளோ இருந்தாலே போதும் சூப்பரா பண்ணிடலாம் சரியா ஜெனிஷா அக்காவை கூப்பிடுவோமா எல்லாரும் நல்ல கை தட்டுவோமா இப்போ நீங்க ஜெனிஷாக்க கூட நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க சரியா பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய கிராஃப்ட்டுக்கு 2 A4 சைஸ் பேப்பர் அடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க பென்சில் சிசர்ஸ் கம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நம்ம இந்த 2 A4 சைஸை இந்த ஃபஸ்ட் A4 சைஸை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க 2nd A4 சைஸையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் இப்படி சேர்த்து வச்சுட்டு ஹார்ட் ஷேப் ஒன்று வரையணும் அதை பென்சில் எடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிக்கோங்க அடுத்து சிசர்ஸ் வச்சு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹார்ட் ஷேப் கிடைக்கும் ரெண்டு எண்ணம் அதுக்கு பிறகு இந்த ஹார்ட்டை இந்த ஹார்ட்டோட அட்டாச் பண்ணிருங்க கம் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு இனி நம்ம இதில் ஃப்ளார் செய்ய போறோம் ஒரு சர்க்கிள் ஷேப்பில்
ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை எப்படி கட் பண்ணணும்னா இப்படி கட் பண்ணி கட் பண்ணி ஸ்மால் சைஸாக கொண்டு வரணும். அதே மாதிரி மொத்தம் 3 என்ன பண்ணி வச்சுக்கோங்க, 3 பீசஸ். அதுக்கப்புறம் அந்த க்ரீட்டிங் கார்டை எடுத்து ஒன் ஒன்றா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதில், அதுக்கப்புறம் செகண்ட் இதில், தேர்ட் இதில். சரி, எல்லாரும் அழகான இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணீங்களா? எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்துச்சா? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்க போகிறேன். என்ன பண்ண போறீங்க தெரியுமா? உங்களுக்கு சப்போஸ் யாராவது பிடிக்காம இருந்தாங்கன்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஹார்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? எஸ், இன்னொரு ஹார்ட் ஓப்பன் ஆகும் இல்லையா? அதில் மேலே என்ன பண்ணுறீங்கன்னா மை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எழுதணும். ஓகேயா? எழுதிட்டு உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் கீழே எழுதி வைக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க தெரியுமா? நீங்கள் ப்ரேயர் பண்ண டைம்லாம் இந்த கார்டை எடுத்து உங்களுக்கு இந்த ப்ரேயர் கார்டாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ண டைம் அந்த நேம்ஸ் எல்லாருக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இன்னிலேருந்து ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ஹேட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிக்காதவங்க நேம்ஸ்லாம் இதில் எழுதி வச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்னிலேருந்து அவங்கெல்லாம் நமக்கு யார்? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீக் வந்து சில தம்பி தங்கச்சிக்கெல்லாம் பர்த்டே இருக்குது. அவங்க பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே, அவங்க நேம்ஸ் சொல்கிறேன். April 28 ஜெயசுதனுக்கு பர்த்டே, April 26 ஆண்ட்ரினாவுக்கு பர்த்டே. அண்ட் இந்த ஏப்ரல் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லல. ஸோ April 4 சானியா பர்த்டே, April 11 பிளெஸ்ஸி பர்த்டே, April 2 அபிஷா சஹாய அபிஷா பர்த்டே, April 7 ஃப்ரூட்லன் பர்த்டே இருக்குது. அவங்க பர்த்டேயை நாங்கள் இப்போ இங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே குட்டீஸ்களா, ஹாப்பி பர்த்டே டு யூ. மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர், மே காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், மே காட் பிளஸ் யூ டியர். ஓகே, காட் வில் பிளஸ் யூ மோர் அண்ட் விஷ் யூ மே
many more happy returns of the day. Okay, nalla enjoy pannunga, safe-a enjoy pannunga. இப்போ ஜெனிஷாக்கு பிரேயர் பண்ணுவாங்க உங்களுக்காக. அன்பு பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசப்பா இந்த வேளை கூட கர்த்தாவே, இயேசப்பா இயேசப்பா பிறந்த நாள் காண்கிற இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா அவங்க பிறந்த நாள் இயேசப்பா ஆசீர்வாதமாக இருக்க கிருப பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா கர்த்தாவே. அவங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எங்கள் வழிநடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. பூக்கில மரத்தில் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. இயேசப்பா அவங்க படிப்பை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அப்பா இந்த லீவு நாட்களில் கூட இயேசப்பா அவங்க இயேசப்பா சரீரத்தை அவங்க பாதுகாத்து கொள்ள கத்தாமே கிருபை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீங்க அப்படி பண்ண கிருபை பண்ண போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். இப்ப இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்ப நம்ம கொஞ்சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கேட்கலாம். ஓகே, என்னன்னா இந்த கிரீட்டிங் இருக்குல்ல, கிரீட்டிங் நீங்க பண்ணி இன்னைக்குள்ள வசனம் மத்தேயு 5:44 அதை பண்ணி எங்களுக்கு வீடியோ அனுப்புங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அனுப்புங்க. ஓகே, லாஸ்ட் வீக் நாங்கள் சொல்லியிருந்தோம் லேம்ப் வச்சு இந்த வசனத்தை சொல்லி வீடியோ அனுப்ப சொல்லியிருந்தோம், அனுப்பியிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய வீடியோஸ் வந்திருந்து அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இனியும் பார்ப்பீங்க. ஓகே, இனியும் நீங்கள் உங்கள் வீடியோஸை அனுப்பி விடுங்க, உங்கள் வீடியோஸை நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீக்கு வசனம் அலாட் பண்ணதை நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் உள்ளதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி இந்த வீக் உள்ளது சொல்கிறேன், அதையும் படிச்சுக்கோங்க. நர்சரி சங்கீதம் 91, இது வந்து 91:1-8. பிகினர் சங்கீதம் 119:1-8. பிரைமரி சேம் லாஸ்ட் வீக் கொடுத்த அதே தான் கொடுத்துருக்காங்க, சங்கீதம் 34. ஜூனியர் சங்கீதம் 119:1-16. இன்டர்மீடியேட் சேம் சாப்டர் லாஸ்ட் வீக் கொடுத்த அதே தான், சங்கீதம் 118. சீனியர் சங்கீதம் 119:1-24. சூப்பர் சீனியர் சங்கீதம் 119:1-40. அடல்ட்டுக்கு சேம் இந்த குவாரண்டைன் பீரியட் முடியறது வரைக்கும் பிலிப்பியா சாப்டர் ஃபுல் படிச்சுக்கோங்க. ஓகே, இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா ஏசப்பாக்கு குட்டி பிள்ளைங்கன்னா என்ன பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் இல்லையா. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் குட்டீஸ்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்கன்னா டெய்லி ப்ரேயர் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஸோ இன்னொரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, என்னென்னா இப்போ இருக்கிற அந்த COVID-19 இது நம்ம தேசத்துலேருந்து இந்த உலகத்தை விட்டு மாற்றணும். இதுக்காக எத்தனை குட்டீஸ் ப்ரேயர் பண்ண போகிறீங்க? எஸ், இதை பார்த்துட்டு இருக்க எல்லோரும் என்ன பண்ணணும், ப்ரேயர் நல்லா பண்ணி இந்த COVID-19 என்ன பண்ணணும், நம்ம தேசத்துலேருந்து இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ணணும், மாற்ற போகிறோம். ஓகே, இன்னும் ஒரு சாங் நாங்கள் உங்களுக்காக நல்ல ஜாலியாக பண்ண இருக்கோம். எத்தனை பேர் ஜாலியாக பண்ண போகிறீங்க? எத்தனை பேர் ஜாலியாக இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து பண்ணலாமா? ரெடியா இருக்கவங்க எல்லாரும் எங்க கூட சேர்ந்து பாடி நம்ம எல்லாம் நல்ல டான்ஸ் ஆட போறோம். சரியா? கமான் கமான், எல்லாரும் சேர்ந்து அக்கா கூட பண்ணுங்க. என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, எளிமையா பண்ணுங்க. கமான், காமிச்சு தந்திரமா நேருங்கோ
எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்லா பிடிச்சிருந்ததா? வசனம்லாம் நல்லா படிச்சிங்களா? ஓகே, இப்போது நம்ம ப்ரோக்ராம் எண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபாஜின் அண்ணன் என்ன பண்ண போகிறாங்கன்னா, நமக்காக ப்ரேயர் பண்ணி இந்த செக்ஷனை முடிக்க போகிறாங்க. ஓகே, எல்லாம் ப்ரேயர் பண்ணலாம். அன்பு இயேசப்பா, இந்த அன்பான அப்பா, இந்த நாளை தந்த மேலே நான் கிருபைக்காக நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த வேலை கத்தாவே இயேசப்பா, உண்மை பாடி தேவனை உண்மை துதிக்க தேவன் நல்ல ஸ்ட்ராக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. இயேசப்பா, இந்த நேரம் வரை எங்களை நடத்தி வந்தீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ அப்பா போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில், அப்பா இந்த வியாதிகள் இந்த பரவி வருகிற இந்த நேரத்தில் தேவனை எங்களையும் பாதுகாத்து நீங்கள் வழி நடத்துனீங்க அப்பா, நன்றி அப்பா. இந்த வேலை கத்தாவே உண்மை துதிக்க அப்பா, உண்மை புகழை உண்மை அப்பா, உம்முடைய வேதத்தை தியானிக்க தேவனை கிருப தந்தீங்க, நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க, வருகிற வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. நீங்களே எங்க நல்ல மேய்ப்பரா இருந்து வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் மறந்துடாம நான் சொன்ன மாதிரி அந்த கிரீட்டிங் கார்டு பண்ணி நீங்க அனுப்பணும். அந்த வசனத்தையும் மறக்காம சொல்லி வீடியோ அனுப்புங்க. இப்போமும் நீங்கள் இனி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் வீக் வீடியோஸ் அனுப்பின எல்லா வீடியோவும் இனி பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். Praise the Lord. My name is Vijay Paul. Matthew 5:16. In the same way, let your light shine before others so that they may see your good works and give glory to your Father who is in heaven. Thank you. சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. வருக ராஜ்யம், வருக வருக உம் ராஜ்யம், வருக உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை, உம்மோடு சேர்ந்து வாழ எனக்கு ஆசை. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்மை நான் பாடணுமே, தூதர்களோடு ஆடி பாடி மகிழணுமே, தூதர்களோடு. Praise the Lord. My name is Vijay Paul. So as we all know, when we get closer to God, He protects us and encloses us within His barrier. So today in this object lesson, I'm going to show you how God does that. So for this object lesson, this candle represents Jesus and this colored water represents us. And this glass represents the barrier that Jesus encloses us. So first to start this, I'm going to light the candle.
So this is Jesus, and then this water represents us. And this is the barrier that Jesus keeps us within. And so when God first created us, we were clean. So we had no sin in us. And this coin represents sin, and the devil brought sin into us. So as you can see, there is sin. So then when we get closer to God, He gives His protective barrier for us and He encloses us within it. So this water represents us, and this is God's barrier. So as you can see, we are inside God's barrier and the sin is left outside. So this is how God protects us within His barrier. So children, during this lockdown, please get closer to God by reading the Bible and praying to God. Thank you. Pastor, I am Shania. Illoru vasanam irukku adhana nam kaanikiren. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் உண்டாகவும் செய்வேன். உன்னோட கூட ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இதுதான் எங்க சர்ச்சையோட வாக்குத்த வசனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ உங்களுக்கு இளையகுமாரன் கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாங்க. அந்த அப்பாவுக்கு ரெண்டு பையன். ஒரு பையன் வந்து மூத்த பையன், இன்னொரு பையன் வந்து இளைய பையன். அப்படி இருக்கும்போது மூத்த பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு மட்டும் கீழ்பிடிச்சு நடப்பான். இளைய பையன் வந்து அப்பாவுக்கு கீழ்பிடிச்சு நடக்க மாட்டான். அவனுடைய இஷ்டத்துக்கு போட்டு செச்சுட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இளைய பையன் ஒரு முடிவு எடுப்பான். என்ன முடிவுனா, நான் இந்த வீட்டு போயே ஆகணும்னு ஒரு முடிவு எடுப்பான். அப்புறம் அப்பா கிட்ட போய் சொத்து பணம் இதெல்லாம் எனக்கு தாங்க பாரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்து அப்பா கிட்ட இருந்த சொத்து பணம் அவனுக்கும் கொடுத்துருவாரு. அப்போ அவன் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நினைவிடுவான். ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன வேணும் தெரியுமா, அதெல்லாம் அவன் வாங்கி ஜூஸ் வாங்கி கொடுப்பான், கேக் வாங்கி கொடுப்பான், அப்புறம் வந்து பிரெட்டு வாங்கி கொடுப்பான், அப்புறம் வந்து டூருக்கு கூட்டிகிட்டு போவான். இப்படிலாம் பண்ணி அவனுடைய காசெல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி ஆயிடும். அப்புறம் வந்து அவனோட காசெல்லாம் தீர்ந்து போகிற கடைசியாக. அப்புறம் அவனுக்கு வந்து சாப்பாடும் இருக்காது, காசும் இருக்காது. அப்புறம் அப்படி ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் ரொம்ப கசியாக இருப்பான். அவனோட பண்ணி மேய்க்கிற வீட்டை பார்ப்பான். அவங்க அந்த வீட்டுக்கு போய் அவங்கக்கிட்ட வந்து சாப்பாடு கேட்பாங்க. அங்கே பண்ணி நிற்கிற ஆள்கிட்ட சாப்பாடு கேட்பான். ஐயா, எனக்கு இங்கே வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்களே வந்து வேலை கொடுத்துருவாரு அவனுக்கு. அப்புறம் அவன் வந்து பண்ணி நினைச்சு டயர்டாக ஆயிடுவான். அப்படியே பசியிலேயே கடந்துருவான். இந்த பண்ணியோடைய உடனே நம்ம சாப்பிடலாமா இல்லையான்னு யோசிப்பான். அப்படி சாப்பிடலாமா இல்லையா, சாப்பிடலாமா இல்லையான்னு யோசிச்சு இருப்பான். அப்போதான் அவனுக்கு அவங்க வீட்டை பற்றி ஞாபகம் வரும். அவங்க அப்பாவோட பேச்சு அவன் கேட்கல, ஒன்றும் கேட்கல. அதனால தான் அவன் வந்து பேச்சை கேட்காம விட்டுட்டு வெளியில் வந்தனால தான் அவன்கிட்ட வந்து கொஞ்சம்தான் பணம் இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய பணம் தான் இருந்துச்சு. அப்போ அவன் வந்து நம்ம அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்போன்னு சொல்லி மன்னிக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சாரி கேட்பான். அப்பா அப்பா, என்னை மன்னிச்சுங்க, இனி நான் இந்த தப்பே பண்ண மாட்டேன். ஏசப்பாட்டையும் தப்பும் பாவங்களும் எதுவும் பண்ண மாட்டேன், தப்பும் பாவம் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொன்னோன்னு அவங்க அப்பா வந்து கடைசியும் மன்னிச்சுடுவாரு. அப்புறம் அவன் வந்து வீட்லேயே இருந்துருவான்.